நடைபெற இருக்கின்ற 2020 ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. 2019 ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு, அதாவது யுத்த காலத்தில் இருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பாராளுமன்ற தேர்தலை தமிழ் மக்கள் என்ன விதமாக அணுக வேண்டும், தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், அந்த தனித்துவத்தின் அடிப்படையில் ஐநா மனித உரிமை பேரவையை ஒரு குழுவாக, தனிப்பட்ட நபருக்கு அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு குழுவும், புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளை உள்ளடக்கி ஒரு குழுவாகவும் இயங்கி நாங்கள் முழுமையாக அந்த ஐநா மனித உரிமை பேரவையை பயன்படுத்த வேண்டும். ஐநா மனித உரிமை பேரவை என்பது வெறுமனே ஒரு தற்செயலாக உருவான விடயமல்ல, நீண்டகால தமிழர்களுடைய விடுதலைக்காக அது ஜனநாயக போராட்டமாக இருக்கலாம், ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அந்த ஆயுத போராட்டத்தின் பிற்பாடு தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விடயமாக, அதாவது எங்களுடைய மக்கள் இலங்கையில் கௌரவமாக வாழக்கூடிய வகையில் வகிபாகங்களை செய்யக்கூடிய வகையில் ஐநா மனித உரிமை பேரவையில் இருக்கின்ற தீர்மானத்தை முழுமையாக ஒற்றுமையாக பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய மக்களுடைய தீர்வை வென்றெடுக்க வேண்டும். அதற்கு தமிழ் மக்கள் ஒரே அணியின் கீழ் செயல்பட வேண்டும். செயல்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தி எதிர்காலத்தில் அந்த ஐநா மனித உரிமை பேரவையை நாங்கள் ஒரு குழுவாக பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தற்பொழுது 3 கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளுடைய ஒரு சில நபர்களுடைய கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருந்தாலும், எந்த காலத்திலையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவுகள், கூட்டமைப்பினுடைய கட்சி சார்ந்த முடிவுகள் என்பது தமிழர்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருந்ததில்லை. மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை அந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த பலங்களை பயன்படுத்தி மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பலர் வைக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் கூட்டமைப்பில் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்பது வெறுமனே தேர்தல் அரசியல் நோக்கம் கொண்டது. தங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பால் அரசியல் செய்ய முடியாதவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் மக்களையும் பிரிக்க நினைக்கிறவர்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது குற்றம் சுமத்துகிறார்களை ஒழிய, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்சி முடிவு என்பது மக்கள் நலன் சார்ந்த அந்த காலப்பகுதியில் அந்த சூழ்நிலையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளாகவே எடுத்திருக்கிறது. இனியும் நிச்சயமாக ஒரு பலமான அணியாக பாராளுமன்றத்தில் இருக்கும். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய தனித்துவத்தையும் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகள் இருக்கிறது, அபிவிருத்தி விடயங்கள் இருக்கிறது, வேலைவாய்ப்பு விடயங்கள் இருக்கிறது, அதேபோன்று எங்களுடைய எல்லைப்புற கிராமங்களில் நடைபெறுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் இருக்கிறது, இந்த தொல்பொருள் திணைக்களத்தினால் எங்களுடைய கலாச்சார அடையாளங்கள் அழிக்கப்படுகிற விடயங்கள் இருக்கிறது, பல விடயங்களை கையாள வேண்டும். கையாள்வதாயிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு தனித்துவமான பலமான அணியாக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது ஆளுகின்ற அரசாங்கம் தமிழ் மக்களுடைய வாக்கை பிரிப்பதற்காக பல அரசாங்கம் சார்ந்த 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இன்று வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுகிறது. அந்த 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதன் காரணம், பொதுஜன பெருமுனையில் ஒரு சிங்கள வேட்பாளரை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு வன்னி பிரதேசத்தில் வேறு வேறு கட்சிகளை சார்ந்த 180க்கும் மேற்பட்ட 20 கட்சிகள் என்றால் 180 மேற்பட்ட வேட்பாளர்களை இறக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிக்கின்ற அந்தந்த வேட்பாளர்களுடைய உறவினர்கள் வாக்களிப்பதன் மூலம்
தமிழர்களுடைய வாக்குகளை பிரித்து வன்னியில் ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வருகின்ற செயல்பாடு தான் தற்பொழுது பல கட்சிகள் போட்டியிட்டு இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் மீது குறிப்பாக வன்னியில் இருக்கின்ற மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த 9 பேரில் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்றதுக்கு அப்பால் வீட்டு சின்னம் என்பது தமிழர்களுடைய ஜனநாயக உரிமைக்காக தமிழர்களினுடைய விடுதலைக்காக உருவாக்கப்பட்டு எல்லாரையும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆகவே அந்த கொள்கையில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவருடைய விருப்ப இலக்கங்கள் அது மக்கள் முடிவெடுத்து கொள்ளட்டும். ஆனால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பலமான அணியாக எதிர்காலத்தில் இல்லாவிட்டால் அது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, உங்களுடைய கேள்வி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு எப்படியான நடைமுறை, அதாவது அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவதா எதிர்த்து செயல்படுவதா என்பதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு மக்களுடைய கருத்துக்கள் அறிந்து, ஏனென்றால் ஒவ்வொரு தீர்மானங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கின்ற போது மக்களுடைய தீர்மானங்கள் அறிந்துதான் நாங்கள் கட்சி முடிவுகள் அமைந்திருக்கிறது. 2018 ஆண்டு அக்டோபர் 26 மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போது 33 நாட்களின் பிற்பாடுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவுக்கு வந்தது. ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிப்பது, அது என்னென்னா மக்களுடைய கருத்தை நாங்கள் அறிந்துதான் முடிவெடுத்திருந்தோம். அதேபோல் ஜனாதிபதி தேர்தல் கடந்த வருடம் அறிவிக்கப்பட்ட போது கூட நாங்கள் உடனடியாக ஐக்கிய தேசிய முன்னணியை ஆதரிக்கவில்லை. மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் கட்சியினுடைய தீர்மானங்கள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு மக்களுடைய கருத்துக்களை அறிந்து பாராளுமன்ற கள சூழ்நிலையை அறிந்து எங்களுடைய கட்சியினுடைய முடிவிற்கும், மஹிந்த ராஜபக்ஷ அவரை சார்ந்தவர்கள், தற்போதற்கு ஜனாதிபதி, எங்களுடைய மக்களை மிக கொடூரமாக கொலை செய்த ஒரு வம்சமாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இன்று அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் பிரதமராக இருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவர்களுடன் கதைக்க மாட்டமண்டியில்லை, நாங்கள் கதைப்போம். அதற்காக எங்களுடைய மக்களுக்கு, மக்களுடைய தனித்துவத்துக்கு, மக்களுக்கு துரோகம் செய்கிற எந்த செயல்பாட்டையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யாது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்.